அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்லிப்பை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தா தான் நம்முடைய சேனலில் வர எல்லா அப்டேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும், ப்ரிஃபரபிள் கூகுள் க்ரோம் ப்ரௌசர். அதில் சர்ச் பாரில் என்ன டைப் பண்ணோம்னா, cps.tn.gov.in/public/index.php. இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் டைரெக்டாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணால் கூட அந்த பேஜுக்கு உங்களை மூவ் பண்ணி கொண்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி பேஜ் இதில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆக அப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் நம்பரை நம்மளுடையதை தெளிவாக டைப் பண்ணணும். தென் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டுங்கிறது நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தான். எக்ஸாம்பிளுக்கு 01/02/1990 அப்படிங்கிறத டைப் பண்ணணும். இதாவது 10 டிஜிட் வரணும். அப்படி பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டைரெக்டாக ஒரு பேஜுக்கு உங்களை கொண்டு போய் விடும். மேக்ஸிமம் ஒவ்வொரு முறை இந்த சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுவோம், இந்த மாதிரி பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்ட் தானா எஸ் ஆர் நோ கன்ஃபார்ம் பண்ண சொல்லணும். ஒருவேளை நீங்கள் வேறு மொபைல் நம்பர் மாற்றிட்டீங்கன்னா இதில் எஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கணும். நான் மாற்றலைங்கிறதுனால நோ கொடுத்துறேன். நோ கொடுத்து இதில் இப்படி நெக்ஸ்ட் உள்ளே போனோம்னா இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்லிப் அப்படிங்கிறது இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் பார்த்தா நமக்கு லாஸ்ட் ஃபினான்சியல் இயர் அதாவது 2021-22 அப்படி காட்டும். இதை நம்ம சப்மிட் கொடுக்கணும். ஒருவேளை இந்த அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த இயர் பக்கத்தில் ஒரு டவுன் ஆரோ இருக்கும், அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஆனதுலேருந்து அல்லது சிபிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து லாஸ்ட் ஃபினான்சியல் இயர் வரைக்கும் எல்லா இயரும் இப்படி வந்துடும். நமக்கு வந்து 2021-22 தேவைன்னா அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணேன்னா ஒவ்வொரு இயராக நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணதை எங்கே போய் பார்க்கணும்னா ரைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் இருக்கும், இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய டவுன்லோட்ஸில் நம்ம டவுன்லோட் பண்ண அனைத்து பே ஸ்லிப்பும் வந்திருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரியாக தான் நம்மளுடைய லாஸ்ட் ஃபினான்சியல் இயர் வரைக்கும் உள்ள பே ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.